ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பாதாம் செடி. இதை வந்து நான் ஏர் கிராஃப்டிங் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரான்ச். இந்த பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஏர் கிராஃப்டிங் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து சாயில் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த 1 லிட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு இதை வந்து கட்டி வச்சு, இதை வந்து எப்படி போட்டு ஃபுல்லாக இருக்கமும் கட்டி வச்சாச்சு. அப்போது வாட்டர் ஸ்ப்ரே பண்ண ஒரு செய்ய சில மழை பெஞ்சிருக்கும் போல் 1 ஆர் 2 டேஸ் கொஞ்சம் ஈரம் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரூட் வந்து முடிச்சு ஆரம்பிச்சிருக்கு பார்த்திங்கன்னா. இது பெரிய ஏர் லேயரிங் கிராஃப்டிங். இப்போது இந்த பிரான்ச்லேருந்து எனக்கு தனியான ஒரு செடி கிடச்சிருச்சு. இது சிம்பிளான மெத்தடு தான். ஒரு விதையிலேருந்து நீங்கள் உருவாக்குனீங்கன்னா கண்டிப்பாக இது வளர்கிறதுக்கு 1 மந்த்து இல்லை 1 இயர் ஆகும். ஆனால் 1 மந்தில் வந்து எனக்கு ஒரு பாதாம் செடி கிடச்சிருக்கு. இது போல் ஒரு நாலு இடத்துல போட்டேன். ஸோ ஒரு 3 இடத்துல சக்ஸஸ் ஆகி இங்கேயும் போட்டிருக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நழுவிச்சு இந்த நான் போட்ட அந்த கிராஃப்டிங். ஸோ இருந்தாலும் ரூட் வந்து இந்த இடத்துல சில இதை ஃபார்ம் ஆகிருக்கு. இதையும் கட் பண்ணி வைப்போம். எனக்கு வந்து ஒரு 3 செடி கிடச்சிருக்கு. இதை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி கட்ட பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு வேர் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பெரிய ஏர் கிராஃப்டிங் டெக்னாலஜி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலோட நேம் தமிழ் கார்டனிங் டாக்டிக்ஸ். ஓகே, என்னோடய பேர் பிரகாஷ். இந்த இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 8072226247 இதோட என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஆல்சோ. ஓகே, தேங்க்யூ, பாய்.